பட்டாசு விபத்துகளில் உயிரிழக்கும் தொழிலாளர்களின் குழந்தைகளின் உயர்கல்வி வரையிலான செலவை அரசே ஏற்கும். அருப்புக்கோட்டை அருகே 350 கோடியில் சிப்காட் வளாகம் அமைக்கப்படும். விருதுநகர் மாவட்டத்தில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தும் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. திமுக அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆணவமாக செயல்படும் பழனிசாமிக்கு மக்கள் தொடர் தோல்வியையே தருவார்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. மக்களுக்காகவே உழைத்த முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரால் திட்டங்களை செயல்படுத்துவதில் பெருமைப்படுவதாகவும் நிகழ்ச்சி. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் சந்திப்பு. பட்டாசு தொழிலாளர்கள் விவசாயிகள் நலன் காக்கும் அறிவிப்புகளை வெளியிட்டமைக்காக நேரில் நன்றி தெரிவிப்பு. உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நாளை பதவியேற்கிறார் சஞ்சீவ் கண்ணா. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். வங்கக்கடலில் அடுத்த 36 மணி நேரத்தில் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாடு புதுச்சேரியில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். ஞாயிறு விடுமுறையொட்டி குற்றாலத்தில் குவிந்த மக்கள் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவிகளில் நீராடி உற்சாகம். ராமேஸ்வர மீனவர்கள் 23 பேரை 3 விசைப்படகுகளுடன் சிறைப்பிடித்து சென்றது இலங்கை கடற்படை. தமிழ்நாட்டு மீனவர்கள் விவகாரத்தில் ஒன்றிய அரசு மௌனம் காப்பது ஏன் என மீனவர் சங்கத்தினர் கேள்வி. தமிழ் திரையுலகின் பிரபல குணச்சித்திர நடிகர் டெல்லி கணேஷ் காலமானார். நாடகத்திலிருந்து திரைத்துறைக்கு வந்து தன்னுடைய அடையாளத்தை அழுத்தமாக பதித்தவர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் நாளை ஓய்கிறது பிரச்சாரம். காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தியை ஆதரித்து இறுதிக்கட்ட பிரச்சாரம் செய்கிறார் ராகுல் காந்தி. வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் அனைத்து மாகாணங்களிலும் வாக்கு எண்ணிக்கை நிறைவு. குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் டிரம்ப் 312 எலக்டோரல் வாக்குகள் பெற்று அமோக வெற்றி. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே இன்று 2வது T20 கிரிக்கெட் போட்டி. போட்டியில் வெற்றி பெற்று ஆதிக்கத்தை தொடர இந்திய அணி தீவிரம்.